ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வியாழன் வரமாக இன்று உனக்கு திடீரென்று ஒரு திருப்பம் ஏற்படும். இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கும். இதுவரை கண்ணீரும் கம்பளியுமாக இருந்த என்னுடைய குழந்தை இன்று சிரிக்கப் போகின்றாய். ஆனந்த கண்ணீர் விட்டு எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். எப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும் சாயப்பா? நான் எப்பொழுதுதான் மனதளவில் சிரிப்பேன் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் சண்டையிட்டு கொண்டே இருந்தாய். நீங்கள் சொல்வது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை. கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கான நிரந்தர மகிழ்ச்சியை எனக்கு தாருங்கள் அப்பா. நான் விரும்பிய விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டாய். தங்கமே, உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்வில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கின்றாய். இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாகி தோன்றுகின்றது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு தங்கமே. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போட்டு கொள்கின்றாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகஞ்சு விடுவதுதான் உனக்கு சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடும். அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கே நன்றாக தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கின்றாய் என்று. இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகின்றாய். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் இஞ்சோடு விட்டுவிடு தங்கமே. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பதும் தவறுதானே. நீ நிச்சயம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நானே ஈடுபடுத்தி அதனை செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று உன்னை காப்பேன். எப்பொழுதும் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு எதிர்காலம் சந்தோஷமானதாக திகழும். இன்று நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு திருப்பம் ஏற்படும். நீ என்னிடம் விரும்பி கேட்டதை தான் நான் உனக்கு தரப்போகின்றேன். சந்தோஷமாக காத்து கொண்டிரு தங்கமே. ஓம் சாய்ராம்.